வணக்கம். இன்றைய செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். புதியதாக 2 தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது பற்றி வரும் 15 தேதி பிரதமர் மோடி ஆலோசனை. பிரதமர், ஒன்றிய அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இணைந்து தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுக்க உள்ளனர். தேர்தல் ஏற்பாடுகள் குறித்த தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனை 12 தேதி முடிவடைகிறது. மார்ச் 15 ஆலோசனை நடப்பதால் மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிப்பு தள்ளிப்போகும் என தகவல். தேர்தல் ஆணையர் அருண்கோயல் பதவி விலகியதன் பின்னணி பற்றி எதிர்க்கட்சிகள் கேள்வி. தேர்தல் நெருங்கும் போது ராஜினாமா செய்ததில் பாஜகவின் அரசியல் திட்டம் இருப்பதாக குற்றச்சாட்டு. ஐந்தாவது முறையாக திமுகவின் வெற்றி கூட்டணி தொடர்வதாக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். இந்தியா கூட்டணி வெற்றிக்கு திமுகவினர் பாடுபட வேண்டும் எனவும் வேண்டுகோள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திடீர் டெல்லி பயணம் என தகவல். அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதால் பாஜகவுடன் பேச்சு நடத்த பாமக திட்டம். போதைப் பொருள் விவகாரத்தில் திமுகவை களங்கப்படுத்த பாஜக முயற்சிப்பதாக அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. தேவையற்ற வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திமுக எம்பி வில்சன் எச்சரிக்கை. தற்போதைய சூழல் தமிழ்நாட்டிற்கும் தேசத்திற்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும். திமுக கூட்டணியில் இணைந்தது ஏன் என வீடியோ வெளியிட்டு கமல்ஹாசன் விளக்கம். திமுக கூட்டணியில் மனநிறைவோடு தொகுதி பங்கீட்டை ஏற்றுக் கொண்டுள்ளதாக திருமாவளவன் திட்டவட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளிலும் தனி சின்னம் வாங்கியுள்ளதாகவும் விளக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அணி சார்பில் விருப்ப மனு பெறும் நிகழ்வு. பன்னீர்செல்வம் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என ஆதரவாளர்கள் விருப்ப மனு. மக்களவைத் தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான நேர்காணல். விருப்ப மனு அளித்தவர்களிடம் தொகுதி வாரியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேர்காணல். அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி நேர்காணல். கூட்டணியை இறுதி செய்யாமலே அனைத்து தொகுதிகளுக்கும் நேர்காணல் நடத்துவதால் கட்சியினர் குழப்பம். ஈரோட்டில் 2 மாதங்களில் 2,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஜவுளி வர்த்தகம் இழப்பு. வணிக கடன்களை 45 நாட்களில் செலுத்தும் சட்ட திருத்தத்தை ஓராண்டு தள்ளி வைக்க வர்த்தகர்கள் கோரிக்கை. தமிழ்நாடு மீனவர்கள் 21 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகுகளுடன் சிறைபிடித்ததால் அதிர்ச்சி. வேலூரில் ஏசி சண்முகம் முன்னிலையில் திருமண நாளை கொண்டாடிய குஷ்பு சுந்தர் சி தம்பதி மேடையிலேயே மாலை மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சி. சென்னை திருவொற்றியூர் அங்காள பரமேஸ்வரியம்மன் கோவிலில் 1 டன் காய்கறியில் அசுரன் உருவம். மயான கொள்ளை நிகழ்ச்சியில் பக்தி பரவசத்துடன் ஆடிய பெண்கள். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர்கள் 42 பேரையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்திய மம்தா பானர்ஜி. மஹூபா மைத்ரா மற்றும் சத்ருகன் சின்ஹாவுக்கு மீண்டும் வாய்ப்பு. பஹராம்பூர் தொகுதியில் யூசுப் பதான் போட்டி. ஹரியானாவைச் சேர்ந்த பாஜக எம்பி கிரிஜேந்திர சிங் காங்கிரஸில் இணைந்தார். விவசாயிகள், மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சினையை பாஜக கையாண்ட விதத்தில் அதிருப்தி என கருத்து. வ
வாட் வரி உயர்வை கண்டித்து ராஜஸ்தானில் இன்றும் நாளையும் பெட்ரோல் நிலையங்கள் மூடல். டீலர்களின் அதிரடி முடிவால் வாகன ஓட்டிகள் அவதி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். வேண்டாம் மோடி என்ற முழக்கமே இந்தியா முழுமைக்கும் இப்போது எதிரொலித்துக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் கட்சி தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்ட பாஜக அரசு நாட்டையே பல்லாண்டு காலம் பின்னோக்கி கொண்டு போய்விட்டதாக கூறியுள்ளார். 10 ஆண்டு காலத்திற்கு முன்னால் கொடுத்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் ஆட்சி முடியப் போகும் நிலையில் பிரதமர் மோடி மாநிலம் மாநிலமாக சென்று திட்டங்களை தொடக்கி வைத்துக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடியிருக்கிறார். பிரதமரின் அவசர கால பதற்றமானது அவர் முகத்தில் இருக்கும் பயத்தை காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் மோடி என்று அவரது ஆதரவாளர்கள் எவ்வளவு கூச்சல் எழுப்பினாலும் வேண்டாம் மோடி என்ற முழக்கமே இந்தியா முழுமைக்கும் இன்று எதிரொலித்துக் கொண்டு இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பாஜகவை வீழ்த்தியாக வேண்டும் என்ற அரசியல் நோக்கம் இந்தியா கூட்டணி கட்சிகளால் மக்கள் மனதில் விதைக்கப்பட்டுவிட்டதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். 5வது முறையாக வெற்றி கூட்டணி தொடர்வதாக கூறியுள்ள அவர், புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளிலும் வேட்பாளர் மு க ஸ்டாலின் என்பதை மனதில் வைத்து அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி இந்தியாவை பாழ்படுத்தியதை மக்கள் உணர்ந்திருப்பதை மேலும் ஆழமாக மனதில் விதைக்க வேண்டும் என்றும், இந்தியா முழுமைக்குமான கூட்டாட்சி அமைய வேண்டிய அரசியல் தேவையை உணர்த்த வேண்டும் என்றும் திமுக தொண்டர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் விவசாயிகள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். டெல்லியில் போராடிய விவசாயிகள் மீது காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்திய ஒன்றிய அரசை கண்டித்தும் குறைந்தபட்ச ஆதரவு விலை, எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்றுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நாடு முழுவதும் இன்று விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாட்டிலும் பல்வேறு அமைப்பினர் ரயிலை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக நீடாமங்கலம் ரயில் நிலையத்திற்கு வந்த ஏராளமான விவசாயிகள் தண்டவாளத்தில் அமர்ந்து ரயிலை மறித்ததால் பரபரப்பு நிலவியது. டெல்லியில் நடைபெறுகின்ற விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவாக தமிழ்நாடு காவிரி விவசாய சங்கம் இன்றைய தினம் நாடு முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடத்துகிறது. விவசாயிகளின் கோரிக்கையாக விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும், எம் எஸ் சுவாமிநாதன் குழு அறிக்கையை அமல்படுத்த வேண்டும், ஆதார் நெல்லுக்கு கரும்புக்கு ஆதார விலை ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் என்ற காரணத்தை வலியுறுத்தி நாடெங்கும் இன்றைய தினம் ரயில் மறியல் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது விவசாயிகள் சங்கம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலும் 4வது நடைமேடையில் நின்ற வைகை ரயிலை மறித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அவர்கள் மோடி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சிவகங்கையில் ஐக்கிய விவசாயிகளின் சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதற்காக முழக்கம் எழுப்பியபடி வந்த விவசாய சங்கத்தினர் ரயில் நிலையத்திற்குள் செல்ல முயன்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இதேபோல காரைக்கால், சேலம், நாமக்கல் உள்ளிட்ட இடங்களிலும் விவசாயிகளுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பியபடி விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் விவகாரத்தில் திமுகவை களங்கப்படுத்தி அரசியல் ஆதாயம் பெற்றுவிடலாம் என பாஜக தப்பு கணக்கு போட்டிருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, திமுகவை தேர்தல் களத்தில் களங்கப்படுத்த பாஜக முயற்சிப்பதாகவும் அதற்கு அதிமுக துதிப்பாடுவதாகவும் கூறினார். வருமான வரித்துறை, சிபிஐ, அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வந்த ஒன்றிய பாஜக அரசு தற்போது திமுகவை களங்கப்படுத்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவை களமிறக்கியுள்ளதாக கூறினார்.
புலன் விசாரணை முழுமையாக முடியாதபோது திமுகவை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காக விசாரணை அமைப்பின் இயக்குநர் செய்தியாளர்களை சந்தித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். 2013 போதைப்பொருள் வழக்கில் ஜாஃபர் சாதிக் கைதானபோது அவர் விடுதலையாக உதவியது அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுக தான் என்றும் அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டினார். ஜாஃபர் சாதிக் மீது நீங்கள் பிப்ரவரி 15 அன்றைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறோம் என்கிறீர்கள். அவரை தேடப்படும் குற்றவாளி என்று அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். பிப்ரவரி 21 அவர் மங்கை என்கின்ற படத்தினுடைய வெளியீட்டு விழாவிலே இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது உங்களுடைய NCP எங்கே போனது? இன்னும் சொல்ல போடுமையானால் 2013 அவர் மீது ஒரு வழக்கு வந்தது. அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சியிலே இருந்தது. ஒழுங்காக அந்த வழக்கையும் நடத்தவில்லை. ஆனால் அன்றைக்கு ஜாபர் சாதிக்காக வழக்கை நடத்தியவர் பால் கனகராஜ் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர்களுடைய தலைவர். எனவே ஜாபர் சாதிக்கை அன்றைக்கு காப்பாற்றியது இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக ஆட்சியிலே தான் அது நடந்ததே தவிர வேறு எதுவும் கிடையாது. போதைப்பொருள் கடத்தலில் முக்கிய பங்கு வகிப்பது குஜராத்தின் முந்த்ரா துறைமுகம்தான் எனவும், வடமாநில மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி கவனம் பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக போதைப்பொருள் விவகாரத்தில் பாஜக இவ்வாறு செயல்படுவதாகவும் அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய திமுக MP வில்சன், ஆதாரமின்றி திமுக மீது அவதூறு பரப்புவோர் மீது சிவில் மற்றும் குற்ற வழக்குகள் தொடரப்படும் என்று எச்சரித்தார். தேவையில்லாம இந்த இன்வெஸ்டிகேஷன்ல வந்து திமுகவையும் திமுகவில் உள்ள லீடர்ஸ்லேயும் வந்து சில பேர் வந்து சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த NCP டெபுட்டி டைரக்டர் கூட அவர் தேவையில்லாமல் இந்த இன்வெஸ்டிகேஷன் வெரி ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்குது. அவர் வந்து இந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளர் மீட்டிங் வச்சுக்கிட்டு இதை பற்றி வந்து சொல்வது வந்து, அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் சொல்வது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகத்தை தருகிறது. குட்கா வழக்கு CBIக்கு மாற்றப்பட்டதற்கு திமுக தான் காரணம் என MP வில்சன் கூறினார். மேலும் போதைப்பொருள் ஒழிப்புக்கு திமுகவை போல வேறு எந்த கட்சியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் வில்சன் தெளிவுபடுத்தினார். மேற்குவங்கத்தில் உள்ள மொத்தம் 42 MP தொகுதிகளுக்கும் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர்களை திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட MP மகுவா மைத்ரா, கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான், நடிகர் சத்ருகன் சின்ஹா உள்ளிட்ட பிரபலங்கள் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கத்தில் உள்ள 42 தொகுதிகளிலும் தனித்தே களம் காண்கிறது. மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரையை கொல்கத்தாவில் உள்ள பிரிகேட் பேரட் மைதானத்தில் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி தொடங்கியுள்ளார். பல ஆயிரம் பேர் கூடியிருந்த கூட்டத்தில் 42 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அவர் அறிமுகப்படுத்தினார். அவர்களின் பெயர்களை மம்தாவின் உறவினர் அபிஷேக் பானர்ஜி அறிவித்தார். এবং আলিপুরদুয়ার জেলা তৃণমূল কংগ্রেসের সভাপতি প্রকাশ চিক বড়াইক, জলপাইগুড়ি থেকে নির্মল চন্দ্র রায় ধূপগুড়ির বিধায়ক, উপনির্বাচনে আপনাদের সকলের আশীর্বাদ নিয়ে জিতেছেন এবং ধূপগুড়িকে মহকুমায় கடந்த முறை MP பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மகுவா மொய்த்ராவுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர் கிருஷ்ணாநகர் தொகுதியில் போட்டியிட உள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் யூசுப் பதான் பெக்ராம்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி போட்டியிடுவார் என்றும் தெரிகிறது. ஏற்கனவே இந்த தொகுதியில் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி 5 போட்டியிட்டுள்ளார். 42 வேட்பாளர்களை திரிணாமுல் அறிவித்துள்ளதற்கு காங்கிரஸ் கட்சி அதிருப்தி தெரிவித்துள்ளது. பேச்சுவார்த்தைக்கு கதவுகள் திறந்தே இருந்தன என்று கூறியுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசுக்கு என்ன அழுத்தம் இருந்தது என்று தெரியவில்லை என்று கூறியுள்ளார். இருப்பினும் இந்தியா கூட்டணியை மேற்கு வங்கத்தில் வலுப்படுத்துவோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். But there should be no unilateral announcement of the seats. We should do it collectively together like we have done it in Tamil Nadu, Maharashtra, Delhi, UP and so on.
மம்தாவின் உறவினரான அபிஷேக் பானர்ஜி டைமண்ட் ஹார்பர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ள மூத்த தலைவரும் நடிகருமான சத்ருகன் சின்ஹாவுக்கு அசன்சால் தொகுதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய மம்தா பானர்ஜி அசாமிலும் உத்தரப்பிரதேசத்திலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்று அறிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்காக அகிலேஷ் யாதவுடன் பேசியதாகவும் தெரிவித்துள்ளார். தேசத்திற்காக நாம் அனைவரும் ஒரே மேடையில் அமர வேண்டும் என்பதே என்னுடைய அரசியல் என்று திமுக கூட்டணி பற்றி மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் விளக்கம் அளித்துள்ளார். திமுக கூட்டணியில் இணைந்த மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு மாநிலங்களவை இடம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் திமுக கூட்டணியில் கமல்ஹாசன் இணைந்தது தொடர்பாக பல்வேறு தரப்பில் விமர்சனங்கள் எழுந்தன. இதற்கு வீடியோ வெளியிட்டு அவர் விளக்கம் அளித்துள்ளார். தற்போதைய சூழல் எதிர்வாத சக்திகளுக்கு கைகூடிவிடக் கூடாது என்ற பல்வேறு காரணங்களையும் கமல்ஹாசன் அதில் விவரித்துள்ளார். மதவாத சக்திகளுக்கு எதிராக வெளிப்படையாக வந்து அரசியலில் குதித்திருப்பது என்பது பாராட்டத்தக்கது. இன்று நாடு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து வெளிப்படையாக எதிர்கட்சிகளுடன் கரம் கோப்பதற்கு துணிச்சல் வேண்டும். இந்த நிலை என்பது ஒரு அவசர நிலை. இது தமிழ்நாட்டிற்கும் தேசத்திற்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும். எதிர்வாத சக்திகளுக்கு இது கைகூடி விடக் கூடாது என்பதற்காக நாங்கள் எடுத்திருக்கும் முடிவு. இந்த அரசியலை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அளித்திருக்கிறது சரித்திரம். இந்த நேரத்தில் அனைவருமே சகோதரர்கள் தான். எந்த கட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் என்னுடைய சகோதரர்கள் தான். ஐ ட்ரூலி பிலீவ் தட் இந்தியாஸ் ப்ளூராலிட்டி makes it unique. When it comes to national importance, I am willing to sacrifice the little differences. தேசத்திற்காக நாம் அனைவரும் ஒரே மேடையில் அமர வேண்டும். அதுதான் என்னுடைய அரசியல். நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் வெளியாக உள்ள சூழலில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கமல்ஹாசன் விரைவில் பிரச்சாரத்தை தொடங்குவார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஒன்றிய அரசின் வருமான வரி சட்ட திருத்தத்தால் ஈரோட்டில் கடந்த 2 மாதங்களில் 1,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஜவுளி வர்த்தகம் முடங்கி வணிகர்கள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர். சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தங்களது வணிக கடன்களை 45 நாட்களுக்குள் செலுத்தாமல் நிலுவை வைத்திருந்தால் அவற்றை வருமானமாக கணக்கிட்டு வருமான வரி செலுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இது நடப்பு மாதம் முதல் அமலுக்கு வருகிறது. ஆனால் இந்த சட்டத்திருத்தம் அமலுக்கு வரும் செய்தி அறிந்ததும் நிறுவனங்கள் பல சிறு குறு உற்பத்தியாளர்களிடம் கொள்முதல் செய்வதை நிறுத்திக் கொண்டுள்ளன. ஏற்கனவே கொள்முதல் செய்தவற்றையும் வடமாநில வியாபாரிகள் பலர் திருப்பி அனுப்புவதால் பெரும் இழப்பை சந்தித்திருப்பதாக ஈரோடு ஜவுளி வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். 1,000 கோடி ரூபாய்க்கு மேலே வர்த்தகம் இந்த 2 மாதத்தில் பாதிச்சிருக்கிறீங்க. எல்லா ஜவுளி வியாபாரிகளை பொறுத்தவரையில் சும்மாவே உட்காந்துருக்கோம், எந்த பணியும் நடக்கிறது இல்லை. அதாவதுங்க இதை வந்து எங்களுக்கு இந்த சட்டத்தை வந்து விளக்கு கொடுங்க. இப்போ 45 நாளுங்கிறது ஒரு 90 நாள் ஆகி கொடுங்க. ரெண்டாவது வந்துங்க சிறு குறு கார்பரேட்டு அனைத்து தரப்பிலும் ஒரே மாதிரியான சட்டங்கள் கொண்டாங்கன்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சட்டங்களுக்கு எங்களுக்கு விளக்கு வேண்டி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வியாபாரம் முற்றிலும் குன்றி ஒரு நடுநிலை தடுமாறு நிலைமையில் இருந்துகிட்ருக்கு. இதிலிருந்து இந்த மத்திய அரசு இந்த தொழிலை காப்பாற்ற வேண்டும். சிறு குறு தொழில் நிறுவனங்களின் நலனுக்காக கொண்டுவரப்பட்ட இந்த சட்ட திருத்தம் பெருநிறுவனங்களுக்கே சாதகமாக இருப்பதாகவும் அவர்களுக்கே அதிக ஆர்டர் கிடைப்பதாகவும் சிறு வணிகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொள்முதல் செய்து கொண்டிருக்கின்ற வணிகர்கள் வியாபாரிகள் இவங்க எல்லாம் வந்து இவங்கள்ட்ட வாங்கினா நம்ம 45 நாளில் கொடுக்கலனா இவ்வளோ பெரிய கடுமையான நமக்கு சட்டங்கள் இருக்குது, இதெல்லாம் நம்மளால் ஃபில்அப் பண்ண முடியாது என்ற காரணத்தினால பெருமணிகர்களை நோக்கி அவர்கள் வந்து மெல்ல நகர தொடங்கிவிட்டார்கள். 50 கோடி ரூபாய்க்கு மேலே வர்த்தகம் செய்யக்கூடியவர்களிடம் கொள்முதல் செய்யும்போது இந்த மாதிரி அந்த நிபந்தனைகள் அவர்களுக்கு விதிக்கப்படுவதில்லை. சிறு குறு தொழில்கள் செய்து கொண்டிருப்பவர்களும் சிறு குறு தொழிலாளரிடம் கொள்முதல் செய்கின்ற தொழில்களை உடனடியாக திருப்ப வேண்டிய கட்டாயம் இருக்கின்ற காரணத்தால் அவர்களும் இந்த சட்டத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள். வாங்கிய கடனை கொடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் அந்த கடன்களுக்கெல்லாம் வருமான வரி செலுத்த வேண்டும் என்று சொல்லும்போது அந்த 30% மேலே ஒரு வருமான வரியானது 30% லாபம் 3% 2% இருக்கிறதா என்ற சந்தேகத்தில் வணிகம் செய்து கொண்டிருக்கிற ஜவுளி வியாபாரிகள் அவருடைய கடன் தொகைகளுக்கு 30% மேலே வருமான வரி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழிலிருந்து கண்டிப்பாக அவர் வெளியேற்றப்பட்டு விடுவார்கள். அரசியல் அமைப்பின் சட்டத்தின்படி தொழில் செய்வதற்கான சம வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதால் தொழில் உரிமை பறிக்கப்படுவதாக கண்டனம் தெரிவிக்கும் ஜவுளித்துறையினர் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வரிச்சட்ட திருத்தத்தை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பொதுவாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். சலுகையாக அறிவித்திருக்கிற திட்டம் வரவேற்கத்தக்கது. இந்த திட்டம் வந்து அறிவித்தது எல்லாத்துக்கும்
பெருந்தொழில்கள் நிறுவனங்களுக்கும் 50 கோடிக்கு மேலே செய்வர்களுக்கும் இந்த ஏற்புடையதாக இருக்க வேண்டும். இது சிறு குறு தொழில்களுக்கு மாத்திரம் நீங்கள் வந்து உடனடியாக செலுத்த வேண்டும் சொல்வது நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒரு சமமாக தொழில் பண்ணக்கூடிய உரிமையை பறிக்கின்ற விதமாக அமைந்திருக்கின்றது. இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சிறு வியாபாரிகளுக்கு அரசு சலுகை காமிக்க வேண்டும், ஆனால் சலுகை என்ற பெயரில் ஒரு தண்டனையை கொடுத்துருக்கிற மாதிரி இந்த சட்டமாறுதல் இப்போது இருக்கிறது. பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, கொரோனா முடக்கம், நிலையற்ற நூல் விலை போன்றவற்றிலிருந்து ஜவுளித்துறை மெல்ல மெல்ல மீண்டு வருகிறது. எனவே சிறு வியாபாரிகளின் நலன் காத்திடும் வகையில் ஒன்றிய அரசு இந்த சட்ட திருத்தத்தை ஓராண்டு தள்ளி வைப்பதுடன் புதிய மாற்றங்களுடன் பாரபட்சமின்றி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் சேர்த்து அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் குணசேகரன். தேர்தல் ஆணையர் பதவியில் இருந்து அருண் கோயல் ராஜினாமா செய்திருப்பது பல கேள்விகளை எழுப்பியிருக்கும் நிலையில் நாட்டின் ஜனநாயக மரபுகளை அழிக்கும் நடவடிக்கையில் பாஜக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்திருக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தல் தேதி சில நாட்களில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அருண் கோயல் பதவி விலகியிருப்பதால் இது தேர்தல் ஆணையமா இல்லை தேர்தல் புறக்கணிப்பு ஆணையமா என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். சுதந்திரமான நிறுவனங்களின் திட்டமிட்ட அழிவை தடுத்து நிறுத்தாவிட்டால் நாட்டின் ஜனநாயகம் சர்வாதிகாரத்தால் அபகரிக்கப்படும் என்றும் நாட்டின் வீழ்ச்சியடைந்த அமைப்புகளின் வரிசையில் தேர்தல் ஆணையமும் ஒன்றாக இடம் பிடிக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள பதிவில் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தேர்தல் ஆணையர் பதவி விலகியிருப்பது உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தின் நிலை குறித்த கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். தேர்தல் ஆணையம் போன்ற அரசியலமைப்பு நிறுவனம் ஒன்றின் செயல்பாடு வெளிப்படை தன்மையுடன் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். So they will pack the commission with their own people as they've done in the past. So, you know, and therefore the election schedule, the phases of the election, all aspects of the election will be tailor-made to the interests of the ruling party. And as we've seen in the past when speeches which are violative of the code of conduct are made by people of the BJP, they are not proceeded against. And at the slightest, deviation from the moral code of conduct by any opposition member, he'll be immediately given a notice. இந்த வாரத்திலே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட போகிறது. ஆனால் அவர் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். இப்பொழுது என்ன பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் இது எழுப்புகிறது. ஏன் ராஜினாமா செய்தார்? எந்த நெருக்கடியில் ராஜினாமா செய்தார்? சரி, அவர் ராஜினாமா செய்தார் என்றால் அடுத்தபடியாக எத்தனை பேர் இருக்காங்க? ஒரே ஒரு இணை செயலாளர் தான். அப்ப என்ன ஆகுது? அவர் தானாவே தலைமை செயலாளராக மாறினார். அப்பொழுது அவரை கட்டுப்படுத்துகின்ற உன் அடுத்து 2 இணை செயலாளர்கள் இல்லை. அப்பொழுது சர்வாதிகாரமாக அவர் செயல்படுவார். அவரை தட்டி கேட்க யாராலும் முடியாது. அப்பொழுதுதான் இது முழுக்க முழுக்க மோடியின் சூழ்ச்சி, அமித்ஷாவின் சூழ்ச்சி. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாகேத் கோகலே எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் மோடி அரசு கொண்டு வந்திருக்கும் புதிய சட்டத்தின்படி பிரதமரும் ஒன்றிய அமைச்சரும் வாக்களித்தாலே தங்களுக்கு ஏற்ற தேர்தல் ஆணையரை தேர்வு செய்துவிட முடியும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது மிக மிக கவலைக்குரிய ஒன்று என்றும் அவர் தெரிவித்துள்ளார். This resignation of the election commissioner just on the heels of his trip to Kolkata shows clearly there was some pressure on the election commissioner Arun Goyal. The Modi government wanted him to get out so that they could appoint 2 election commissioners of their own choosing. இதே போல ஒன்றிய அரசின் உத்தரவுகளை ஏற்காததே அவர் ராஜினாமாவுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறியுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்பி மஹுவா மொய்த்ரா, தற்போது அனைத்துக்கும் சரி என சொல்பவர் அந்த பதவிக்கு தேர்வு செய்யப்படுவார் என்றும் விமர்சித்துள்ளார். தேர்தல்களில் வழக்கறிஞர்கள் களமிறங்க ஆர்வம் காட்டுவது அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் இதற்கு முன்னர் ஏராளமான வழக்கறிஞர்கள் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாகையும் சூடியுள்ளதும் இதற்கொரு காரணமாக கூறப்படுகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் தொகுதி பங்கீடு, வேட்பாளர்கள் தேர்வு என கட்சிகள் தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றன. திரைப்பிரபலங்கள், மருத்துவர்கள், வணிகர்கள் வரிசையில் வழக்கறிஞர்களும் நாடாளுமன்றத்தில் கால் பதிக்க ஆசைப்பட்டு விருப்ப மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டுள்ள தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தங்களது உறுப்பினர்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என கட்சிகளை வலியுறுத்தியுள்ளது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிகமான வழக்கறிஞர்களை வந்து அந்தந்த கட்சிகளின் வேட்பாளர்களாக நிறுத்தி வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதில்
பார் கவுன்சில் ரொம்ப அக்கறையோடும் அதிக ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே தமிழகம் மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பாக தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் உள்ள அனைத்து தலைவர்களையும் அனைத்து கட்சி தலைவர்களையும் ஒரு முக்கியத்துவமான அதாவது ஒரு அதிகப்படியான பிரதிநிதித்துவத்தை வழக்கறிஞருக்கு கொடுக்க வேண்டும் என்பதே பார் கவுன்சில் கோரிக்கையாக உள்ளது. மக்களவை, மாநிலங்களவை, சட்டப்பேரவை தேர்தல்களில் வழக்கறிஞர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிப்பதில் எப்போதுமே திமுக முன்னிலையில் உள்ளது. தற்போது எம்பிக்களாக இருக்கும் பி வில்சன், என் ஆர் இளங்கோ, ரா கிரிராஜன் ஆகியோரே இதற்கு சாட்சி. இவர்களைப் போன்று மக்களவையை அலங்கரிக்க திமுகவில் மட்டுமல்லாது அதிமுகவிலும் பலரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அது வழக்கறிஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய நிலையில் இன்றைக்கு வழக்கறிஞர்களுடைய பணிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சமீப காலமாக அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் தலைவர் வழக்கறிஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை கொடுப்பார். அதேபோல் இன்றைய சூழ்நிலையில் தமிழக பார் கவுன்சில் தலைவர் அவர்கள் அனைத்து கட்சிகளிலும் வழக்கறிஞர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். யாருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ இயக்கம் தோல்வி வரக்கூடாது, தலைமை எந்த விதத்திலும் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்துவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் களமாடக்கூடியவர்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்தவர்கள். அதனால் எந்த தொகுதியில் யாருக்கு கொடுத்தாலும் அந்த தொகுதியை வென்றெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. வீரியமாக களமாடுவோம். காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட மற்ற கட்சிகளிலும் களத்தில் குதிக்க பிரபல வழக்கறிஞர்களும் ஆயத்தமாகி வருகின்றனர். சன் செய்திகளுக்காக டி ரமேஷ்குமார். சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பை கீழத்தெரு செட்டி ஊரணியில் ஊத்தாக்குத்து மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. ஊரணியில் தண்ணீர் குறைய தொடங்கியதால் மீன்பிடி திருவிழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான மக்கள் ஊத்தாவுடன் மின்னல் வேகத்தில் நீரில் இறங்கி மீன்பிடித்தனர். ஒவ்வொருவருக்கும் 2 கிலோ முதல் 4 கிலோ வரை மீன்கள் கிடைத்ததால் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 2024 இளநிலை நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க மார்ச் 9ஆம் தேதி கடைசி நாள் அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது மார்ச் 16ஆம் தேதி இரவு 10:50 வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலன் கருதி கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. exams.nta.ac.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். நடப்பாண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு மே 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஹரியானா மாநிலம் ஹிசார் தொகுதி எம்பி பிரிஜேந்தர் சிங் பாரதிய ஜனதாவிலிருந்து விலகி காங்கிரஸில் இணைந்துள்ளார். பாஜகவிலிருந்து விலகிய சிறிது நேரத்திலேயே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவை சந்தித்து கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அரசியல் காரணங்களால் பாஜகவிலிருந்து விலகியிருப்பதாகவும் எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகிவிட்டதாகவும் பிரிஜேந்திர சிங் அறிவித்துள்ளார். எம்பியின் தந்தை விஜேந்திர சிங்கும் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாமகவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் அன்பமணி ராமதாஸ் திடீர் என டெல்லி செல்ல இருப்பதால் பாஜக கூட்டணியில் பாமக இணைய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாமகவை மீண்டும் இணைத்துக் கொள்ளும் முயற்சியாக பாமக நிறுவனர் ராமதாசை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் 2 முறை நேரில் சந்தித்து பேசினார். 10 மக்களவைத் தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீர் தேவை என்று பாமக கேட்பதாகவும் ஆனால் 7 மக்களவைத் தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் என்று அதிமுக உறுதியாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. அத்துடன் வடமாவட்டங்களில் பாமக விரும்பும் சில தொகுதிகளை விட்டுத்தரவும் அதிமுக விரும்பவில்லை என்பதால் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரவில்லை என கூறப்பட்டது. இந்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி வைக்க பாமக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று இரவே டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்திக்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திட்டமிட்டுள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காங்கேயம் அருகே கோயில் நிலத்தை அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நடராஜ் ஆக்கிரமிப்பு செய்வதாக கூறி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் அதிமுக ஒன்றிய செயலாளருமான நடராஜுக்கு நால்ரோடு பகுதியில் உள்ள சுமார் 50 ஏக்கர் நிலத்தில் அவர் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் நிலத்தை ஒட்டியுள்ள மாக்காளியம்மன் கோயிலையும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நடராஜ் ஆக்கிரமிப்பு செய்து கட்டுமான பணிகளை செய்து வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆக்கிரமிப்பு செய்வதை தடுப்பதோடு அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஈரோடு பழனி நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கிராம மக்கள் பல ஆண்டுகளாக வழிபட்டு வரும் கோயிலை அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நடராஜ் ஆக்கிரமிப்பு செய்வது குறித்து காங்கேயம் தாசில்தார் வரை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். அங்கு சென்ற போலீசார் புகார் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த பின்னர் மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ஏற்கனவே அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நடராஜ் மீது கூலித் தொழிலாளியின் வீட்டை இடித்தது தொடர்பான வழக்கும் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் கூலித் தொழிலாளியின் 10 வயது மகள் சௌமியா திருக்குறள், தமிழ்தாய் வாழ்த்து ஆகியவற்றை மிரர் ரைட்டிங் எனப்படும் கண்ணாடி பிம்ப எழுத்து முறையில் எழுதி அசத்தி வருகிறார். அது பற்றிய செய்தி தொகுப்பு இதோ. திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு ஆரோக்கிய மாதா தெருவில் வசித்து வருபவர்கள் ஜெயந்தன் பாபு, டெய்சி தம்பதியினர். இருவரும் கூலித் தொழில் செய்து தங்கள் குழந்தைகள் சௌமியா மற்றும் பாபு சேசுரத்தினத்தை படிக்க வைத்து வருகின்றனர். பிள்ளைகளுக்கு வெறும் படிப்பை மட்டும் கொடுக்காமல் அவர்கள் சாதனையாளர்களாக மாற வேண்டும் என்பதே இந்த ஏழை பெற்றோரின் கனவாக உள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளியில் 4வகுப்பு படித்து வரும் சௌமியா கடந்த 1 வருடத்திற்கு மேலாக வலது இடது என இரு கைகளாலும் எழுத கற்றுக்கொண்டுள்ளார். அதேபோல் தமிழ் எழுத்துக்களை தலைகீழாக எழுதுவதும் வலமிருந்து இடமாகவும் எழுத பயிற்சி மேற்கொண்டு உள்ளார். ஏழ்மை காரணமாக மகள் சௌமியாவுக்கு தமிழ் எழுத்துக்களை இவ்வாறு தனித்துவமாக எழுத பெற்றோர்களே கற்றுக் கொடுத்துள்ளனர். கூலி வேலை பார்க்குறேன், என் வீட்டுக்காரமாவும் கூலி வேலை தான் பார்க்குறாங்க. நாங்கள் வந்து டெய்லி வேலை செஞ்சாதான் எனக்கு சாப்பாடுன்ற நிலமையில இருக்கேன். இருந்தாலும் பாப்பாவுக்கு வந்து ஒரு என்னோட அடுத்த தலைமுறையை வந்து தூக்கணுன்றதுக்காக வந்து பாப்பாவுக்கு வந்து இதை கற்றுக் கொடுத்துருக்கேன். அதை வந்து ஒரு ரெக்கார்டாக வந்து எனக்கு பண்ணித்தரணும். கண்ணாடி பிம்ப எழுத்து முறையில் தமிழ் எழுத்துக்களை எழுதுவதில் தனி கவனம் செலுத்தி வருகிறார் அவர். இந்த மிரர் ரைட்டிங் வந்து 3 மாதமா நான் பழகுறேன். 1 வருஷமாக நான் வந்து லெஃப்ட்டும் எழுதுவேன், ரைட்டும் எழுதுவேன், நோட்டை தலைகளாக திருப்பி வச்சு மிரர் ரைட்டிங்கும் எழுதுவேன். நான் 3 மாதமா இந்த மிரர் ரைட்டிங் பழகுறேன். இந்த மிரர் ரைட்டிங் வந்து எங்கள் அப்பா அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. இதை நான் வெளியில் யார்ட்டையும் போய் பழகலை, அம்மா அப்பாட்ட தான் இங்கே வீட்லேயே பழகினேன். பள்ளி முடிந்து வீடு திரும்பும் சௌமியா நண்பர்களுடன் விளையாடுவது, வீட்டு பாடங்களை செய்வது என தனது அன்றாட விஷயங்களில் கவனம் செலுத்துகிறார். இத்துடன் தினமும் 1 மணி நேரம் கண்ணாடி பிம்ப எழுத்து பயிற்சியை மேற்கொள்கிறார். மிரர் ரைட்டிங் நான் அந்த 3 மாதம்லாம் நல்லா கற்றுக் கொடுத்தேன். பாப்பா இப்போ நல்லா கற்றுக்கிட்டா. பாப்பா வந்து 1 மணி நேரத்தில் வந்து 20 திருக்குறள் வந்து வேகமாக எழுதுகிற அளவுக்கு வந்துட்டா. இதை வந்து நான் ஒரு கின்னஸ் ரெக்கார்டாகவோ அல்லது ஏசியன் ரெக்கார்டாகவோ பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். இதில் வந்து எனக்கு தமிழக அரசும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் தமிழ் இலக்கியத்துறையும் உதவி செய்யணும் நான் கேட்டுக்கிறேன். உலகளவில் கண்ணாடி பிம்ப எழுத்து முறையில் ஆங்கில எழுத்துக்களையே பலர் எழுதி சாதனை படைத்துள்ளனர். தமிழ் மொழியிலும் பிம்ப எழுத்தில் சாதனை படைக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் உள்ள மாணவி சௌமியா அடுத்த கட்டத்திற்கு செல்ல அரசு உதவ வேண்டும் என அவரது பெற்றோர் கோரிக்கை வைத்துள்ளனர். சன் செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.